Hi guys, now Agnesh Fisher. Today we will see unlock tool. Unlock tool is model Vivo Y20. The computer the driver install so the driver install the computer unlock tool use unlock tool review feedback first unlock tool review first use use review so review full video beginner level customer EDL connect Qualcomm chip type mobile. Qualcomm chip type mobile na EDL point so EDL point eppadi paakudhenu the model number potunga example Vivo Y20 na Vivo Y20 EDL point test point appdin podina ungalku indha mari pick varum indha pick vandha odane appdiye connect pannuma nu keenga kadiyada keela vandu adoda model da kaamikidanu solittu oradi verification pannittu okay appdin tholichna EDL point la vandu dhaaralama neenga vandu correct pannalam alla rendu point irukku pathina rendu point la Tuser on the connect note. Tuser connect cable insert panina automatically EDL point varum. Appadi illa varamaattudhu appadina enna pannina battery strip vandu eduthu vitrunga. Battery strip eduthu vittu EDL tuser eduthukenga EDL point la vechirunga. Adukapra cable insert panina automatically ungalku EDL point vandu kaamikum. So driver install pannala appadina ungalku warning symbol la vandu andha driver vandu kaamikum. QUSP appdin solittu kaamikum. Adha vechi neenga driver proper ah illa appdin solittu therinjikalam. Ipo again na vandu na solren customer ku EDL point la connect pannunga appdin solittu message pannirken. Avaru EDL point la connect pannuvar. Connect pannone neenga paarenga. Illa driver illa na already solli So அதனால உங்களுக்கு எரர்ல வந்து காமிக்கும் டிரைவர் சரியில்லைனா என்ன மாதிரி எரர் வரும் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த எரரை எப்படி சரி பண்றது சிம்பிளா அப்படினு சொல்லிட்டோம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட்ஷேக் எரர் வந்து கேட்டிருந்தீங்க அதையும் இதிலே சேர்த்து நான் கொடுக்கிறேன் ஓகேங்களா இதுல பாத்தீங்கன்னா அவர் வந்து கனெக்ட் பண்ணிட்டார் கனெக்ட் பண்ணி நீங்க பாருங்க QUSP அப்படினு வருதா சோ இதுல என்ன எரர் அடிக்குது அந்த வார்னிங் சிம்பிள் மாதிரி போட்டுருக்கா அப்படினா என்ன அர்த்தம் அப்படினு பாத்தீங்கன்னா டிரைவர் வந்து ப்ராப்பரா உங்க கம்ப்யூட்டர்ல வந்து இன்ஸ்டால் ஆகல அப்படினு சொல்லிட்டு அர்த்தம் சோ இல்ல ஸ்கேன் ஆடியோ கொடுக்கலாம் கொடுத்தோனே பாத்தீனா ஒரு வாட்டி ஆஃப் ஆயி ஆன் ஆகும் சப்போஸ் அது டிரைவர் இருந்துச்சுனா ஆட்டோமேட்டிக்கா அது டைரக்ட் ஆகிக்கும் அப்படி இல்லனா டைரக்ட் ஆகாது சோ அப்ப என்ன பண்ணலாம் பாத்தீனா இந்த USB டிரைவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது என்ன USB பாத்தீனா LIB னு சொல்வாங்க ஷார்ட்டா என்ன LIB னு சொல்வாங்க ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா லைப்ரரி USB அப்படினு சொல்வாங்க USB ஓட ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும் யுனிவர்சல் சீரியஸ் பஸ் சொல்வாங்க லைப்ரரி யுனிவர்சல் சீரியஸ் பஸ் அப்படின அர்த்தம் இதோட ஃபுல் ஃபார்ம் சோ இந்த லைப்ரரியில என்ன இருக்கும் பாத்தீனா எல்லா டிரைவருமே இருக்கும் ஓகேங்களா அந்த லைப்ரரி USBல எல்லா டிரைவருமே இருக்கும் அந்த டிரைவர் இதல டிடெக்ட் பண்ணிடுச்சுனா ஈஸியா வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் அப்படினு கொடுத்தீனா இன்ஸ்டால் ஆயிடும் சோ அதுக்கு தான் வந்து இத யூஸ் பண்ணுவாங்க அதாவது என்னன்னா நீங்க டிரைவரை கண்ணாமினான்னு சொல்லிட்டு கூகுள்ல போய் சர்ச் பண்ணுவீங்க அது ஒரு லிங்க்ல போகும் அது ஒரு லிங்க்ல போகும் டவுன்லோட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ இத யூஸ் பண்ணீங்க வெச்சீங்களா உங்க போர்ட்ல எது எரர் அடிக்குதோ அது அப்படியே இந்த USBல வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும் அது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்தா போதும் அந்த டிரைவரோட ஃபால்ட் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் சோ இதுக்காக நம்ம கூகுள்ல வந்து சர்ச் பண்ணனும் அவசியம் இல்லை சோ அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இத வந்து நம்ம யூஸ் பண்றோம் அதே மாதிரி UMT டூல்ல புதுசா இத அப்டேட் பண்ணிருக்காங்க மேல வந்து பாத்தீங்கன்னா டாப்ல போய் பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க லிபு USB அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க இது என்ன பண்ணும் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் ஏனா ஒரு போர்ட் வந்து எரர் அடிக்குது அப்படினா இதுவே அத வந்து சரி பண்ணி கொடுத்துரும் சோ நான் இதுல வந்து நார்மலா நம்ம கொடுக்கிற மாதிரி அப்டேட் அப்படினு கொடுத்து பார்க்கறேன் டிரைவர் வந்து அப்டேட் பண்ணி பார்க்கலாம் அதுவும் வந்து வர்க் ஆகல சோ பாத்தீங்கன்னா வர்க் ஆகல சோ இந்த வெச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுல வந்து வர்க் ஆகுமா வர்க் ஆகாதா எதுக்காக இத எல்லாரும் யூஸ் பண்றாங்க அப்படினு சம்டைம்ஸ் உங்களுக்கு கூட சொல்லிருக்கும் இன்ஸ்டால் தி USB அப்டேட் அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து UMT ல எல்லாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த எரர் வந்து காமிக்கும் அப்படினா என்ன அர்த்தம் டிரைவர் வந்து அப்டேட் பண்ணுங்க இத வெச்சு அப்படின அர்த்தம் ஏனா இதல வெச்சு பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து உங்களுக்கு வேலை வந்து முடிஞ்சிரும் நீங்க டவுன்லோட்லாம் பண்ண வேணாம் ஈஸியா சிங்கிள் கிளிக்லயே வந்து உங்களுக்கு முடிஞ்சிரும் சோ இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா அகைன் வந்து கனெக்ட் பண்ண சொல்றேன் கஸ்டமர் கிட்ட EDL பாயிண்ட்ல வந்து கனெக்ட் பண்ண சொல்றேன் அவர் கனெக்ட் பண்ணனே பாருங்க இதுல வந்து எரர் அடிக்கும் எரர் அடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து நேம் காமிக்குது ஹார்ட்வேர் ஐடின்னு காமிக்குதா அந்த இடத்துல வந்து Qualcomm அப்படினு காமிக்குது அது சிங்கிள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா போதும் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும் இதுக்காக நீங்க எந்த ஒரு டிரைவருமே இன்ஸ்டால் பண்ணனும் அவசியம் இல்லை இந்த USB இருந்தாலே மோஸ்ட் ஆஃப் தி எரர் சரி பண்ணிடலாம் இந்த டிரைவர்லாம் எரர் அடிக்குது பாத்தீங்களா அதெல்லாம் சரி பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும் டிரைவர் நாட் இன்ஸ்டால் அதாவது இந்த டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணல சோ அதனால கனெக்ட் பண்ண முடியாது அப்படினு சொல்லிட்டு எரர்ல வந்து காமிக்குது சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த USBல அது வந்து டைரக்ட் ஆகும் எது எரர் அடிக்குதோ அது அப்படியே பாத்தீங்கன்னா இதுல வந்து டைரக்ட் ஆகும் இப்போ கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா எரர் வந்து இதுல காமிக்கும் நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி இன்ஸ்டால் அப்படினு கொடுத்துக்கலாம் ஒரு 3 செகண்ட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க ஏன்னா இப்போதான் அவர் கனெக்ட் பண்றாரு கே 3 2 1 யா கரெக்ட் இல்ல பாத்தீங்கன்னா எரர் கிடைச்சிருச்சா சோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஓபனிங் ஆகும் ஓபன் ஆயிடு ஓகே அப்படினு கேக்கும் நீங்க ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா எரர் வந்து சால்வ் ஆயிடும் இப்போ அந்த போர்ட்டை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாம பர்ஃபெக்ட்டா நீட்டா காமிக்குதா காமன் போர்ட் அப்படின்னு இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டரி ரீசெட் அப்படின்னு கொடுக்கலாம் ஓகே ரன் ஆகுது இப்போ பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் ஃபெயில்ட் அப்படின்னு வரும் செக் பண்ணி பாருங்க ஓகே ஓகேன்னு வருது ஸோ வெயிட் பண்ணுவோம் பாத்தீங்கன்னா ஹேண்ட்ஷேக் ஃபெயில்டு அப்படின்னு வருது எதுக்கு ஹேண்ட்ஷேக் ஃபெயில்டுன்னு வருது இந்த மாதிரி எரர் வந்தா எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா என்ன பண்ணா அகைன் ஒரு வாட்டி EDL மோட்ல கனெக்ட் பண்ணணும் நீங்க EDL மோட்ல கனெக்ட் பண்ணிட்டு ஹேண்ட்ஷேக் ஃபெயில்டுன்னு வந்துடுச்சு அப்படின்னா அகைன் நீங்க எத்தனை வாட்டி ஃபேக்டரி ரீசெட் FRP இல்ல ஃபிளாஷ்னு கொடுத்தாலுமே ஹேண்ட்ஷேக் ஃபெயில்டு தான் வரும் அப்ப என்ன பண்ணா ஒரு வாட்டி உங்களோட கேபிளை அன்ஃப்ளக் பண்ணிடணும் பேட்டரியை கனெக்ட் பண்ணிங்கன்னா பேட்டரியும் எடுத்துடணும் battery strip மட்டும் எடுத்துணும் கேபிளை unplug பண்ணிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கு அப்புறம் அந்த டெஸ்ட் பாயிண்ட்ல டியூசரை வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் கேபிளை நீங்க இன்செர்ட் பண்ணீங்கனா அகைன் உங்களுக்கு EDL பாயிண்ட் வந்து டிடெக்ட் ஆகும் அதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஃபேக்டரி செட் கொடுத்தீங்கனா உங்களுக்கு ஃபேக்டரி செட் ஆகும் இதுவே ஒரு ஃபோனை மீட்டா மோட் அதாவது MTK மாடல் சொல்றேன் MTK மாடல்ஸ் மீட்டா மோட்ல வந்து கனெக்ட் பண்றீங்க ஹேண்ட்ஷேக் ஃபெயில் அப்படின வருதுனா அகைன் ஒரு வாட்டி ஃபோனை ஆன் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அகைன் மீட்டா மோட்ல வந்து கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணீங்கனா வர்க் ஆகும் அப்படினா ரொம்ப சிம்பிள் பேட்டரியை ஸ்ட்ரிப் இருக்குல கேபிளை போடுங்கணும் கன்ஃபார்மா கேபிளை போடுங்கிட்டு ஃபோனோட பேட்டரி ஸ்ட்ரிப்பை எடுத்துட்டு அகைன் ஒரு வாட்டி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் EDL பாயிண்ட்லையோ இல்லை மீட்டா மோட்லையோ கனெக்ட் பண்ணலாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் இப்போ அவர்கிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா கேபிளை ஒரு வாட்டி அன்ஃப்ளக் பண்ணிட்டு அந்த டெஸ்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த டெஸ்ட் பாயிண்ட்டில் அதை வச்சுட்டு அதாவது டியூசரை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும் சரிங்களா இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர்கிட்ட நான் கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன் அவர் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த பக்கம் நம்ம வந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இல்லை Qualcomm அப்படின்னு காமிக்குது இன்னொரு வந்து கேபிளை வந்து அன்ஃப்ளக் பண்ணல ஸோ அன்ஃப்ளக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் இருக்கும் ஸோ இன்னுமே போர்ட் வந்து காமிச்சிருந்தா இருக்குது ஸோ அன்ஃப்ளக் பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெயிட்டிங் ஃபார் காமன் போர்ட் அப்படின்னு வந்துச்சு அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அன்ஃப்ளக் பண்ணிட்டாரு ஸோ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அன்ஃப்ளக் பண்ணிட்டாரு அப்படின்னு ஏன்னா நம்ம இப்போ எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அன்லாக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது கஸ்டமர் ஒரு ஃபோனில் வந்து MTP போர்ட் வந்து அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் டிவைஸ் மேனேஜர்னு இருக்குது பார்த்தீங்களா அதில் MTP போர்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபோன் ஆன் கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம் இதுவே ADP போர்ட் எனேபிள் ஆச்சுன்னா ஃபோன் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மோடில் இருக்குன்னு அர்த்தம் இதுவே Qualcomm அப்படின்னு வந்துச்சுன்னா EDL பாயிண்ட்டில் இருக்குன்னு அர்த்தம் மீட்டா மோடுன்னு வந்துச்சுன்னா MTK மாடலை வால்யூம் அப் வால்யூம் டவுன் பிடிச்சி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ இப்போ EDL பாயிண்ட் வந்து டெடெக்ட் ஆச்சு இப்போ வந்து நம்ம ஃபேக்டரி செட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் பாருங்கள் ஹேண்ட்ஷேக் ஓகே அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் ஆகுது ப்ரோக்ராம் வெயிட் பண்ணுவோம் அது வந்து கம்ப்ளீட் ஆகிடும் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு இரேசிங் யூசர் டேட்டா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் ரீபோட் ஓகே அப்படின்னு காமிக்குது இப்போ வந்து அன்ஃப்ளக் பண்ணிவிட்டு பேட்டரியை போட்டு ஆன் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஃபோன் ஆன் ஆகும் ஒர்க்கும் டன் ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ண வேண்டியது வந்து லைக் பண்ணுங்கள் பதில் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற புது புது அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் டாடா பாபா